வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தோட்டத்தில் மலை அளந்திக்கு உரம் வைக்க போகிறோம். உரம் வைக்க போகிறோம்னு சாதாரண உரம் இல்லைங்க, இயற்கையும் செயற்கையும் கலந்த உரம். வாங்க பார்க்கலாம். அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ. முழுமாக 9 நிமிஷம் ஓடும். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி வந்து கவாத்து பண்ணி விட்டோம். கவாத்து பண்ணதில் நல்லா செடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ உரம் வைக்க போகிறோம். மக்கிய ஆட்டு எரு, தெரியுதா? ஆட்டு எரு, அது போக ஒரு 10 கிலோ காம்ப்ளெக்ஸ், ஒரு 5 கிலோ வேப்ப முன்னாக்கு, மொத்தம் ஒரு 40 கிலோ 45 கிலோ வரும். மொத்தம் எல்லாத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். இயற்கை ப்ளஸ் செயற்கை ரெண்டுமே சேர்த்து கியூபிக்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி விக்கும் மாதிரி அது செயற்கை தான் அது கொடுத்தாரு. அதுவும் வந்து செடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்காக அது அந்த கியூபிக்கு உரம். மொத்தமாக சேர்த்து ஒரு 40 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செடிக்கு 1 கிலோ வீதம் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதையும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா ஒன்று வந்து மட்டும் வச்சோம்னா அது எந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. ஏன்னா நான் பண்ணுறத அப்படியே போகிறேன். நான் இயற்கை உரம்னா இயற்கை உரம் தான் செய்கிறேன் அப்படின்னு நான் வந்து காட்டிக்க விரும்பலை. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அதைத்தான் என்னோடய நண்பர்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சேன்றத தகவலை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லை ஆட்டு உரம் மட்டும் போடுறதா இருந்தால் போடுங்க, தவறே கிடையாது. இல்லை செயற்கை உரம் தான் போடுவீங்க அப்படின்னா அதுவும் போடலாம். ஏன்னா ஒரு சிலர் பில்டப்புக்காக நான் எல்லாமே இயற்கை உரம்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலைன்றதை இந்த பதிவின் மூலிமா நான் சொல்லிக்கிறேன். நல்லா கலக்கியாச்சுங்க. ஆட்டு எரு, கியூபிக்கு, வேப்ப முன்னாக்கு, காம்ப்ளெக்ஸ் உரம், இது 4 சேர்ந்த கலவையை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு ஃபுல்லாக ஒன்று செடியிலேருந்து 2 அடி தள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னா செடியை ஒட்டி வச்சு மண்ணை போட்டு மூடணும். இதுதான் வந்து முறை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செடியை ஒட்டியே போட்டு சுற்றி மண் வாரி அப்படியே அமைக்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தியில் போகிறப்ப உரத்தை இழுத்துட்டு போயிடும். அதனால தான் அப்படியே ரவுண்டு பாத்தி, எல்லா செடியும் ஃபுல்லாக ரவுண்டு பாத்தி அப்படியே உரத்தை போட்டு அப்படியே வெட்டி நம்ம மூடிடுறோம். மூடுறப்ப இது என்ன ஆகும்னா, நாளாக இப்போ முத உர விடுறப்ப லைட்டாக கரையும், கரைஞ்சி அதோடய வேருக்கு போகும். ரெண்டாவது ஒரு வாரம் ஒரு 3 நாள் கழித்து விடுறப்ப ஃபுல்லாக வந்து எடுத்து வேருக்கு போய் கொண்டு போய் கொடுக்கும். நம்ம கொடுத்த உரங்களை எல்லாத்தையும் ஒரு 3 தண்ணி ஒரு 15 நாள் 20 நாளில் வந்து கொண்டு போய் முழுசாக சேர்த்துறோம். நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி ப்ளஸ் பூக்கும் திறன், காய்க்கும் திறன் எல்லாத்தையும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாக கொண்டு போகும் இந்த உரம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 பேர்த்த கேட்டுட்டு தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். செடியை பார்த்திங்கன்னா செடி வந்து நான் ஒரு 6 அடி to 8 அடி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அப்படியே கவாத்து பண்ணி விட்டாச்சு. கவாத்து வீடியோ தனியாக இருக்குது, அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். எல்லாமே வட்டை பார்த்தி தாங்க, ஃபுல்லாக அப்படியே அணைச்சாச்சு மண்ணை வெட்டி. நான் உர வைக்க அப்படியே மாமா அள்ளி போட்டார். அள்ளி போட்டு அந்த வேலையை முடித்தோம். சொட்டு நீரில் விடுறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டு பாத்தி கட்டி தேவையில்லை. அப்படியே 4 மூலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்படியே தண்ணி விட்டு வந்தீங்கனாலே அந்த உரத்தோட மப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த உரம் மெயினாக என்ன வைக்கணும்னா தலை எடுக்கிறதுக்காக. ஏன்னா கவாத்து பண்ணோம்ல, முழுசாக வெட்டி விட்டு கவாத்து பண்ணிட்டோம். கவாத்து பண்ணி முடிச்சிட்டோம்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணி ஒரு வாரத்துலேயே என்ன வைக்கலாம். நான் ஒரு 10 நாள் ஆகிப்போச்சு, 10-15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ இது பண்ணுறேன். எதுக்காக அந்த மூலையில் கூட்டுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நானும் சைடில் எதை போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடுவுலேயே குட்டி மண்ணை அனுப்பிச்சி விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடும் அப்படின்றாரு மாமா. அதனால் வந்து அது மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வரட்டும், இதை விட்டு நல்ல விளைச்சல் எடுக்கணும்னு ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளே இருக்குது.
ஏன்னா போன தடவை கொஞ்சம் லைட்டாக மெயின்டைன் பண்ணோம், அதிலே வந்து நல்ல விளைச்சல் நம்மளுக்கு 10 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. இந்த தடவை முழு மூச்சாக இறங்கி எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்த செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு பாருங்கள், உங்களுக்காக பார்த்ததே தெரியும் உங்களுக்கு. அப்படியே உரத்தை வச்சு நம்ம என்ன நினச்சி விட்டோம்னா, தண்ணி வாரத்துக்கு 3 தண்ணி விட்டோம்னு வைங்க, ஜல்லு 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 ஜல்லுன்னு எடுத்து வந்துடும் தளவு. தளவு எடுத்து வந்தோமே என்ன செய்யணும், அடுத்து ஒரு பூ பூக்கும். அது போக இந்த இலையில் ஒரு சின்னதாக ஒரு பூச்சி தாக்கம் இருக்குங்க, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுற. ஒரு இயற்கை மருந்தோ இல்லை ஏதோ ஒரு மருந்தோ அடித்து விட்டோம்னு வைங்க, அது வாட்டுக்கு வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா இழந்த வந்து பிஞ்சு வச்சு பழம்புழுக்க 2 மாதம் ஆயிடுது, 40 நாள் கணக்கு வந்துடுது மினிமம் அந்த காய் பெருசாக வரணும்னா. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயாக வந்து இழந்த காய் வந்துடும், ஆனால் வந்து இதனை வந்து நம்ம ஆப்பிள் அளவுக்கு கொண்டு வரணுன்றக்காக தான் இந்த அளவுக்கு உரம் மேலாண்மை பராமரிப்பு கவாத்து இந்த மாதிரி வந்து கரெக்டான முறையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கான ரிசல்ட் வந்து இன்னும் 3 மாதத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். ஏப்ரல் கடைசியெலாம் பார்த்தீங்கன்னா வைங்க செடியில் காய்ச்சி தொங்க போது அந்த வீடியோவும் போடுவேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எடுக்கலாம். இப்போ தான் நம்ம ஆரம்பித்து ஓடிட்டுருக்கு, இந்த வேலை முடித்தோடனே அந்த பாதையில் வாய்க்கா பாதையிலே புல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து விடலான்னு பார்க்குறேன். நான் வெட்டணும்னு வைங்க 4 ஆள் கூலி கொடுக்கணும், அதனால தான் வெட்டாமல் போட்டிருக்கு. சும்மா அப்படியே ப்ரஷ் கட்டர் மட்டும் வச்சு அடித்து விட்டேன், அடித்து விட்டது இப்போ வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புல் முளைக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு ஆளை செய்கிறது ரொம்ப சிரமங்க, அதையும் பார்த்துங்க. நம்ம மோட்டரும் 30 செடி இருக்குது, இழந்த தோப்பு 30 செடின்லாம் சொல்லக்கூடாது, இழந்த தோப்பு. இந்த வீடியோ வந்து இப்போ உர வைக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்களேன், காய்ச்சி தொங்குகிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், எப்படி எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்ன உரம் போட்டோம், இயற்கை ப்ளஸ் செயற்கை எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காப்பு வரும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை, கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து கேட்டேன் நான் அந்த செடி வாங்கினோம்ல ஒருத்தர் கேட்டேன், இன்னொரு விவசாயி வந்து நம்ம இதே மாதிரி யூடியூப் சேனலில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தார், அவர்கிட்ட பேசினேன், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னாரு. அதே அவர் சொன்ன அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மீன் மீனும் இல்லை பஞ்சகாவியம் அந்த மாதிரி ஏற்றலிங்க அப்படின்னாரு. இந்த பையனை பாருங்களேன். நித்தி என்ன உரம் பாய்ச்சிங்க நீங்கள் சொல்ல முடியுமா? தெரியலையா? பாவம் அது வாட்டுக்கு வந்துச்சு. இப்படிதாங்க இந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போயே தெரியுது பார்த்தீங்களா, 15 நாள்லேயே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்களா. அப்போ வந்து மண்ணிலேயே இயற்கை தன்மை ஒன்றா உரமும் இருக்குன்னு அர்த்தம், நம்மளும் கொஞ்சம் அதை வந்து கூட்டுறோம். ஒரே ஒரு மருந்து மட்டும் அடிக்க சொல்கிறாங்க, என்ன மருந்து என்னென்னு பார்க்குறேன். 2 டேங்கை ஓட்டி விட்டோம்னு வைங்க, சூப்பராக அந்த பூ ஃபுல்லாக வந்து அப்படியே காயாக மாறிடும் அப்படின்றாரு. சரி பார்ப்போம், நல்ல மருந்தை ஒன்று கூட அடிப்போம், இயற்கையோ செயற்கையோ ஆனால் இயற்கை தான் மருந்தாக அடிக்கணும். ஒரு மீன் அமிலத்தை தெளித்து விடலான்னு பார்க்குறேன், ஏன்னா ஃபுல்லாக வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது, இலையை சுற்றி ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது, அதையும் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி அதை ஒரு நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். காய்ச்சி தூங்குகிற வீடியோ நான் உங்களுக்காக எடுத்து நான் போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம்.